கொரோனா வைரஸ் தடுப்பூசி குறித்து முன்வைக்கப்படும் சில முக்கியமான கேள்விகளையும் அவற்றிற்கான பதில்களையும் இந்த காணொளியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம். மூன்றாம் கட்ட ஆய்வில் இருக்கும் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின், சீரம் இன்ஸ்டிடியூட் தயாரிக்கும் கோவிஷீல்டு, ரஷ்யாவில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்புட்னிக் 5 ஆகிய மூன்று தடுப்பூசிகளுக்கு இந்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஹைதராபாத்தை தளமாக கொண்ட பாரத் பயோடெக் நிறுவனம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உடன் இணைந்து கோவாக்சினை தயாரிக்கிறது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் அஸ்ட்ராஜெனகா நிறுவனமும் இணைந்து உருவாக்கிய தடுப்பூசி கோவிஷீல்டு என்ற பெயரில் சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. தடுப்பூசி நிறுவனங்கள் தங்கள் தயாரிப்பில் 50% ஒன்றிய அரசுக்கும் 50% மாநில அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு வழங்குகின்றன. April 21 புதிய கொரோனா வைரஸ் தடுப்பூசி கொள்கையின்படி புதிய விலையை சம்பந்தப்பட்ட தனியார் தயாரிப்பு நிறுவனங்கள் அறிவிக்க இந்திய ஒன்றிய அரசு அனுமதித்தது. எனினும் தமிழ்நாட்டில் 18 மேற்பட்ட அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி போடப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து தடுப்பூசிகளுமே தன்னார்வலர்களின் உடலில் செலுத்தி கிளினிக்கல் ட்ரையல் செய்யப்பட்ட பின்னரே அனுமதி பெறுகின்றன. அந்த சோதனைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முறையில் இருக்கின்றன. எல்லா தடுப்பூசிகளுக்கும் பின்விளைவுகள் இருக்கலாம். வலி இருக்கலாம், ஊசி போட்ட இடத்தில் சிவப்பாகலாம், சிலருக்கு காய்ச்சல் வரலாம், சிலருக்கு களைப்பு ஏற்படும். இது போன்ற பின்விளைவுகள் எல்லா தடுப்பூசிகளுக்கும் இருக்கும். அதே போன்று சிறு சிறு பக்க விளைவுகள் தான் இந்த ஊசிகளுக்கு ஏற்படும். பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. எனவே தடுப்பூசிகள் பாதுகாப்பானவைதான். நீங்கள் கருவுற்றிருந்தாலும் COVID-19 தடுப்பூசி எடுத்துக் கொள்ளலாம் என்று அமெரிக்காவின் நோய் தடுப்பு மையம் கூறுகிறது. குழந்தைகளுக்கும் சில நாடுகள் கொரோனா தடுப்பூசியை செலுத்தி வருகின்றன. அமெரிக்கா 12-15 குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசியை செலுத்த தொடங்கிவிட்டது. அடுத்த ஆண்டு 12 கீழ் உள்ள குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த அமெரிக்கா திட்டமிட்டு வருகிறது. 2 கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட பிறகும் கொரோனா தாக்க வாய்ப்புள்ளது என்பது உண்மைதான். ஆனால் இது மிகவும் அரிதாகவே நிகழ்கிறது. இதனால்தான் தடுப்பூசியின் வீரியம் குறித்த தரவு ஆய்வு செய்யப்படுகிறது. இது தடுப்பூசி 80% பாதுகாப்பானது என்பதை குறிக்கும். எந்த ஒரு தடுப்பூசி உற்பத்தியாளரும் இதுவரை 100% செயல்திறன் இருப்பதாக தரவை முன்வைக்கவில்லை. இந்தியாவில் தயாரிக்கப்படும் கோவாக்சின் 80% செயல்திறன் கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதை பயன்படுத்திய பிறகு உங்களுக்கு கொரோனா ஏற்பட 20% வாய்ப்பு உள்ளது. கோவிஷீல்டின் செயல்திறன் 70% என கூறப்படுகிறது. கோவிஷீல்டின் செயல்திறன் 2 இடைவெளியிலும் மாறுகிறது. 28 இடைவெளியில் 2 எடுத்துக்கொண்டால் சற்று குறைவான செயல்திறனும், 2 இடைவெளியில் 2 எடுத்துக்கொண்டால் செயல்திறன் அதிகமாகவும் உள்ளது. தடுப்பூசிக்கு பிறகு உங்களுக்கு கொரோனாவின் தீவிரம் அதிகம் இருக்காது. உயிருக்கு ஆபத்தும் ஏற்படாது. லேசான அல்லது அறிகுறியில்லாத கொரோனா தாக்க வாய்ப்பும் உள்ளது. இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக் கொள்வோர் முதல் டோஸ் போட்டுக்கொண்ட பிறகு 2 போட்டுக் கொள்வதற்கான இடைவெளி 12-16 அதிகரிக்கப்பட்டுள்ளது. கோவாக்சின் தடுப்பூசியின் 2 மருந்துகள் 4 இடைவெளியோடு வழங்கப்படுகின்றன. 3 கொரோனா தடுப்பூசியாக இந்தியா அனுமதி வழங்கிய ஸ்புட்னிக் 5 தடுப்பூசிகளில் மெல்லிய வேறுபாடு கொண்ட 2 தடுப்பூசி மருந்துகள் 2 பயன்படுத்தப்படுகின்றன. முதல் டோஸ் மற்றும் 2 தடுப்பூசிகள் 21 இடைவெளியில் செலுத்தப்படுகின்றன. வெவ்வேறு தடுப்பு மருந்துகளை 2 எடுத்துக்கொள்ள தடை இல்லை என்றாலும் ஒரே மருந்தை எடுத்துக்கொண்டவர்களுக்கு மருந்தின் செயல்திறன் அதிகமாக இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஒரே மருந்து நிறுவனத்தின் 2 எடுத்துக்கொள்ளவே உலக சுகாதார அமைப்பும் பரிந்துரைக்கிறது. இன்ஆக்டிவேட்டட் வேக்சின், mRNA வேக்சின் என தடுப்பு மருந்துகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அறிவியலின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகின்றன என்பதால் 2 வெவ்வேறு தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்வது உகந்தது அல்ல என்று சில அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். முதல் டோஸ் தடுப்பூசிக்கு பதிவு செய்யும் போதே அந்த மருத்துவமனை அல்லது மையத்திலேயே 2 தடுப்பூசிக்கும் உங்கள் பெயர் அட்டவணைப்படுத்தப்படும். ஆனால் 2 பெறுவதற்கான நேரம் மற்றும் இடத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று இந்திய சுகாதார அமைச்சகம் கூறுகிறது. இது குறித்து உலகெங்கும் பல்வேறு ஆய்வுகள் நடந்து வருகின்றன. தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பின் குறைந்தது 6 முதல் 2 வரை கொரோனா வைரஸ் எதிர்ப்பாற்றல் உடலில் இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் பரவலாக கூறுகின்றனர். எனினும் பதில் இன்னும் கிடைக்கவில்லை. கொரோனா வைரஸ் தொடர்ந்து மரபணு மாற்றம் அடைந்து வருவதால்
ஆரம்ப கால கொரோனா திரிபுகளுக்கு எதிராக செயல்படும் தடுப்பூசிகளின் வீரியத்தை விட மரபணு மாற்றம் நிகழ்ந்த திரிபுகளுக்கு எதிராக வீரியம் சற்று குறைவாக செயல்படும் என்று அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். கொரோனா தடுப்பூசி 2 டோஸ்களும் எடுத்துக்கொண்ட பின்னரும் சிலருக்கு கொரோனா தொற்று வருவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அவர்களுக்கு லேசான கொரோனா அறிகுறி மட்டுமே தென்படும். வீட்டிலேயே சுய தனிமைப்படுத்துதல் அல்லது சில நாட்கள் மருத்துவ சிகிச்சையிலேயே குணமடைய முடியும். முதல் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்ட 2-3 வாரங்களில் ஓரளவு கொரோனா எதிர்ப்பாற்றலை தடுப்பூசி உங்களுக்கு வழங்கும். 2வது டோஸ் தடுப்பூசி போட்ட சில வாரங்களில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தல், செயற்கை ஆக்சிஜன் தேவைப்படுதல் போன்ற நிலைகளுக்கு பாதிக்கப்பட்டவர் போகாமல் தடுக்கப்படும். ஒருவேளை தடுப்பூசி போடாமல் இருந்தால் ஆரம்பமே ஆபத்தாகும் நிலை கூட வரலாம். தொற்று மிதமான அளவில் மட்டுமே உண்டாகி குணமடைய தடுப்பூசியே காரணம். எந்த ஒரு நோய்க்கும் வைரசுக்கும் அல்லது தொற்றுக்கும் எதிராக போராட தடுப்பூசி உடலை தயார்படுத்துகிறது. தொற்று நோய்க்கு காரணமான கொரோனா வைரசின் பலவீனமான அல்லது செயல்பாடற்ற பகுதிகளை கொண்டு தடுப்பூசிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவை உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் தொற்று நோய்களை அடையாளம் காண ஊக்குவிப்பதுடன் உடலில் அவற்றுக்கு எதிராக ஆன்டிபாடிகளை உருவாக்குகின்றன. இதன் மூலம் வெளிப்புறத்திலிருந்து வரும் வைரசிற்கு எதிராக உடல் முன்கூட்டியே தயாராகிறது.